வணக்கம் நண்பர்களே. நெருக்கடியான காலகட்டத்தில் குறைந்த கால அளவில் நான் வந்து சேர்ந்திருக்கேன்னு சொன்னார் சோழர் ரவிக்குமார். அவர் நெருக்கடியான அப்படிங்கிற வார்த்தையை என்னென்ன அடிப்படையிலலாம் சொன்னார்ன்றது நான் வித்தின் கொட்டேஷன் இருக்கிறேன். இன்னைக்கு ஊடகங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னாரா, அல்லது ஊடகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கா, இந்தியாவே அப்படி இருக்கா, அவர் எதை மீன் பண்ணார்ன்றதில்ல. ஆனாலும் நெருக்கடியான காலகட்டத்தில் அப்படிங்கிறதுல அதை நான் புரிந்து கொள்கிறேன். தோழர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், இந்த நடுநாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மல்லாட்ட தேசத்துல இருந்து நானும் வந்திருக்கேன், அதனால அது ஒரு மகிழ்ச்சி தான். ரொம்ப குறிப்பா நீங்க வந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரா பேர் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க நண்பர்கள், எனவே ஒட்டுமொத்தமாக அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமா இந்த முயற்சியை எடுத்திருக்கிற வீக்லெட் அமைப்பு, அந்த அதை சார்ந்த இளைஞர்கள், அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுதலும். தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும். கார்த்தியை பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தாரு. ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் தொட்டு இந்த செயலி குறித்தும் பேசணும்னு ஆசைப்படுறேன். இளைஞர்கள் பத்தி சொன்னார், இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் நிறைய சமூகம் சார்ந்து செயல்படுறாங்க. அரசியல் மயமாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் குறிப்பிட்டாரு. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது, நான் அந்த செயலியை பார்த்தேன், அவங்களுடைய அந்த வீக்ல அமைப்பு பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பா ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. We live in a society and not contributing to a society is not fair. நாம் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், அந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்கிறோம் என்பது இல்லாமல் வாழ்வதுங்கிறது அது வந்து சரியல்ல, சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறார். As they give things to us to live, sustain and grow, then why not spend few minutes to contribute back? இந்த சமூகம் தான் நம்மளை வளர்க்குது, இந்த சமூகம் தான் நமக்கான எல்லா விஷயங்களும் கொடுக்குதுன்னா அந்த சமூகத்திற்கு திருப்பி செலுத்துவதற்கு ஒரு சில மணித்துளிகளையாவது நாம் ஏன் செலவிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அவங்களுடைய அடிப்படையான அம்சங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப அவசியம் நான் பார்க்குறேன். அவ்வளவு அரசியல் மயமாக்கப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறாங்க, அது ரொம்ப அவசியமாகவும் இருக்கு. இந்த சூழலை, இன்றைய கால சூழலை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய. இன்னைக்கு வந்து 2021 தேர்தலை முன்வைத்து நிறைய கருத்தியல் ரீதியான போராக மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் இந்த மாதிரி அரசியல் மயமாக்கப்பட்ட இளைஞர்கள் ரொம்ப அவசியம். எல்லாவற்றிலும் எல்லா கருத்தியலையும் இன்னைக்கு வந்து ரீலான்ச் பண்ணக்கூடிய ஒரு நிலை. எல்லா கருத்தியலையும் மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்தில் இந்த தலைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு கருத்தியல் ரீதியான மக்கள் இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெரியார் இன்னைக்கு வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார், இன்னொரு பக்கம் பெரியார் குறித்த கருத்துக்களை தேடி தேடி படிக்கக்கூடிய இளைஞர்களையும் நான் பார்க்கிறேன். இது ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் மீதான விமர்சனங்கள் கடுமையாக வைக்க வைக்க இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க கூடிய அல்லது அதை அது குறித்து பேசக்கூடிய சூழல்களையும் பார்க்கிறேன். எனவே அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை கருத்தியல் ரீதியான ஒரு போராக 2021 இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல தமிழகத்துல இது போன்ற ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட இளைஞர் கூட்டம் இன்னும் அதிகமா வரணும். எனக்கு அடிப்படையிலேயே சித்தாந்தங்கள் என்ன சித்தாந்தம் வேணா வச்சுக்கோங்க, ஆனா எந்த சித்தாந்தத்திலும் இல்லாம எம்டினஸா இருக்கிறது ரொம்ப சிக்கல். ஏதோ ஒரு சித்தாந்தத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்லை, குறைந்தபட்சமான ஒரு தெளிவு இருக்கும். ஆனா எந்த கருத்தியல் தெளிவும் இல்லாமல் ரொம்ப எம்டியா இருக்கிற இளைஞர்கள் நிறைய இருக்காங்கன்னு கவலைப்படக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு இளைஞர் கூட்டம் ரொம்ப இருக்கு. அப்புறம் அவர் சொன்ன அதே நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வர்றாங்க, சுய ஒரு மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வந்து செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்காங்களான்ற கவலை ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா கூட, ஆனால் அதற்கு இடையில நிறைய சமூகம் சார்ந்து யோசிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அது ரொம்ப குறிப்பா கிராமப்புறங்கள்ல அல்லது இது போன்ற பகுதிகளில் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்ல, நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன், மீண்டும் ஒரு முறை அவங்கள பத்தி இங்க சொல்றதுல தவறுதல் நினைக்கிறேன். ரொம்ப சரியான ஒரு இடத்துலையும் கூட சொல்லதா இருக்கும். டாக்டர் கனிமொழி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க செய்திகளாக பண்ணோம். வேப்பர் தட்டை சார்ந்த ஒரு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மருத்துவராகி இன்னைக்கு மருத்துவர் ஆகிட்டாங்க. ஆகிறதுக்கு முன்னாடி 5ஆம் ஆண்டுல இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு, நிதிச்சுமை சார்ந்த ஒரு சிக்கல் இருந்துச்சு. அப்போ அது குறித்த செய்தி ஒளிபரப்பணும், அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவங்க வந்து மருத்துவர் ஆகி இன்னைக்கு டாக்டர் கண்மொழியா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு முறை பெரம்பலூர்ல ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த வீடுங்கிறது ஒரு 10x10 ஒரு 100 சதுரடி கொண்ட ஒரு வீடு.
அந்த சதுரடி அந்த அந்த வீட்டில் ஒரு மர அலமாரி, பழைய அலமாரி, அதுக்குள்ள அடுக்கடுக்கான புத்தகங்கள், எல்லாமே மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள். அந்த வீட்டுக்கும் அந்த அலமாரிக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும், அந்த சூழலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு வீடு அது. அந்த பகுதி வீடு நான் சொல்ல மாட்டேன், அவங்க இருந்த பகுதி உங்களுக்கு தெரியும். ஊர்ல வந்து தொடக்கத்திலேயே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒடுக்கப்பட்ட சமூகம் தனியா தான் இன்னமும் வச்சுட்டு இருக்கோம். நம்ம நிறைய புரட்சிகள்லாம் பார்த்துட்டோம், நிறைய சமூக நீதியெல்லாம் பேசிட்டோம். இன்னாலும் இன்னும் மாற்றங்கள் வர வேண்டிய சூழல் அதெல்லாம் இருக்குது. இப்ப அந்த விவசாய கூலி, அவங்க அப்பா கனிமொழியோட அப்பா, அவர் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். பேசிட்டு இருந்தோம், அவங்களுக்கு அந்த பொண்ணோட பெரிய கனவு இருந்து அப்பாவுடைய அந்த ஆசையை நிறைவேற்றது. அவருக்கு வந்து விவசாய கூலியா இருந்தாலும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, மகளை வந்து மருத்துவராக்கி பார்க்கறது அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே பல ஆண்டுகளாக அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தவர் அப்படி மருத்துவராக மாக்கிட்டார். அதுக்கு நிறைய போராட்டங்களுக்கு இடையில அது வந்துச்சு. நான் அந்த கதையில ரொம்ப லென்தா போல, அதுல ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்வுக்கு நான் சொல்ல வேண்டியது, அல்லது கார்கேயுடைய தொடர்ச்சியாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இருந்து, அவர் பேசும்போது கனிமொழி சொன்னாங்க, அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றது ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். அதுக்காக எல்லா கஷ்டமும், அவங்க தமிழ் வழியில படித்தவங்க, அரசு பள்ளியில படித்தவங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துதான் வந்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அந்த அப்பா சொன்னார், என் பொண்ணு நான் மட்டும் படிக்க வைக்கலங்க, இந்த அலமாரியில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்தது, ஸ்டெத்தாஸ்கோப் ஒருத்தர் வாங்கி கொடுத்தது, அவர் போற பேருந்துக்காக பயண கட்டணம் பண்ணி கொடுத்தது, இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அதுக்காக வேலை பண்ணாரு, நிறைய பேர் இந்த ஊரே சேர்ந்துதான் என் பொண்ணை படிக்க வைக்கிறது. என் பொண்ணுகிட்ட நான் சொல்றது என்னன்னா, திருப்பி செலுத்த வேண்டிய நிறைய விஷயம் இருக்குமா, இந்த ஊருக்கு நம்ம திரும்ப செய்யணும், நீ மருத்துவராக்கி இந்த ஊருக்கு இலவச மருத்துவம் பார்க்கணும், நம்ம இந்த சமூகத்திற்கு திரும்ப செய்வது அப்படிங்கிறது நம்முடைய கடமை அப்படின்னு தான் நான் சொல்லி வளர்க்கிறேன். அப்ப கனிமொழி சொன்னா, அப்பாவுடைய ஆசை அதுவாக இருக்கும்போது நிச்சயமா நானும் அதை செய்வேண்ணா அப்படின்னாங்க. ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, அந்த ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்ன ஒரு அறையில, ஒரு வீட்டுல அறை, அதான் வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அறை தான், அந்த அறைக்குள்ள இருக்கிற ஒரு விவசாய கூலியாக இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ணம் என்னவாக இருக்கு. அவர் வந்து ஒரு கிராமப்புறத்துல இந்த சமூகத்திற்காக நான் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு, இந்த சமூகமாக சேர்ந்துதான் வளர்த்துருக்கேன் பொண்ணை, நான் தனியா வளர்க்கல அப்படின்னு நினைக்கிறாருன்னா, இந்த சமூகத்திற்கு திரும்ப செலுத்தணும், திரும்ப செய்யணும்ன்ற எண்ணம் வந்து இது போன்ற மக்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறது. எல்லார்ட்டையும் இருக்கு, ஆனா அதிகமாக இருப்பது கிராமப்புறங்கள்ல உழைக்கும் மக்களாக இருக்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற எளிய மக்கள்கிட்ட வந்து இன்னும் அதிகமாக அந்த எண்ணம் இருக்கு. இந்த இதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிறேன். கார்கேயர்கள் போன்ற, அவருடைய நண்பர்கள் போன்ற பலரும் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. இங்க வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு அமைப்பாக திறந்ததற்கு ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. சொன்னார், இந்த பகுதியில் இருக்கிற பலரும் வெவ்வேறு ஊர்களில் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒன்னா இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம், குறைந்தபட்சமாக வார இறுதி நாட்கள்ல எங்களுடைய சமூகம் சார்ந்த பணி இருக்குது அப்படிங்கிறார். அவர் அரசியலாகவும் அதை சொல்றார். அரசியல் இல்லாம சமூகம் இல்லை, நம்ம வாழ்க்கையே இல்லை, அதனால அதை ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து அரசியல் தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அரசியல்ல தான் இருக்கிறீங்க, அரசியல் இல்லாம எந்த தனி மனிதரும் நீங்க இயங்க முடியாது, நம்ம சுற்றி ஏதோ ஒரு அரசியல் இருந்துட்டுதான் இருக்குது. அப்புறம் தோழர் அப்படின்னு குறிப்பிடலாமா அப்படின்னாரு. தோழர்ங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை தான், லேட் அவ்வளவு தயக்கம் தெரியல. இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல் தோழர்கள்லாம் கூட அர்பன் நக்சல்குள்ள வந்துருமா அப்படின்னு தெரியல. அது அந்த பட்டங்கள்லாம் எனக்கு பல முறை பல மேடைகள்ல கொடுக்கப்பட்டதுதான், அதனால நீங்க கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிற விரும்புறேன். நிறைய பட்டங்கள் வந்திருக்கு. இப்போ நான் காலையில எழுந்தவொடனே பல அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறது மாதிரி தான் முதல்ல சமூக ஊடகங்களுக்கு போறது. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பாரு, ஒன்றும் இல்லையே, நாடு சரியா இல்லையோ, நம்மளை சுற்றி ஒன்றும் நடக்க மாட்டேங்குதோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர அளவுக்கு சூழல மாத்தி வச்சிருக்கிறாங்க. இல்ல ஏன் அதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு செயலிக்கான அவசியம் இங்க இருக்கு. நாங்க தொடர்ந்து நான் ஒரு தனிப்பட்ட முறையிலும் கூட ஊடகவியலாளர்னா நான் வலியுறுத்தி வருகிற விஷயம், அல்லது எல்லோருமே பேஷனேட்டா ஜேர்னலிசம் எடுத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இருந்து, ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறது தான். வெளிப்படையான ஒரு அரசியலை எப்போ நாங்க பார்க்க போறோம், அதை நம்ம வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறோம், பல மேடைகள்ல பேசுறோம், பல இடங்கள்ல பேசுறோம், விவாதங்கள்ல கேள்வி எழுப்புறோம். அங்க வந்து பேசக்கூடிய நண்பர்களும் கூட விவாதத்துல எல்லாமே வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவாங்க, ஆனா அது வந்து செயல்பாட்டுல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். அதன் அடிப்படையில நான் இந்த ஆண்ட்ராய்டு செயலியை கூட பார்க்கிறேன். இப்போ விழுப்புரம் மாதிரி ஒரு பகுதியில், தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வந்து டிஜிட்டலாக செயல்பட முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதை கடந்து கூட இப்போ இந்திய அரசாங்கமே அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு பாரத் நெட் ஸ்கீம் மூலமாக நாங்கள் வந்து எல்லா கிராமங்களையும் இன்றைக்கி வந்து இன்டர்நெட் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. ரெண்டு அதுக்கான கால அளவுலாம் முடிஞ்சிச்சு, ஆனாலும் வந்துடும். அப்புறம் எல்லா கிராமங்களிலும் இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்குற எல்லாரையும் பார்க்குறேன், எல்லா வீடுகளையும் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துருச்சு. குறைந்தபட்சம் நான் என்ன நினைச்சேன்னா, ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு நான்கு இளைஞர்களாவது இந்த ஊர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அந்த சமூகத்திற்கு அல்லது அந்த தெரு அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு இதுக்கான பிரச்சனைகளை எடுத்து செய்யறதுக்குன்னு ஒரு நாலு நல்லவர்கள் இருப்பாங்க.
இங்கே 40 பேர் வச்சிருக்கேன் இருக்காங்க அவரோட டீம்ல. அதே போல எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. இப்ப அவங்க வந்துதான் இந்த பிரச்சனைகளை சொல்ல போறாங்க. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம், இன்டராக்டிவா நீங்க வந்து தேர்ந்தெடுத்த ஒரு உறுப்பினரை கேள்வி கேட்பதும் அவரோட நேரடியா உரையாடுவதும் அதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்துகிறது ரொம்ப அவசியமா இருக்கு நான் நினைச்சேன். அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லியிலேயே 10 நாட்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். அங்க வந்து அவை இருக்கக்கூடிய நாட்கள்லையும் கூட நீங்க நேரடியாக அவரோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறதும், அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் அடுத்த நிமிஷம் போயிடுது. இன்னைக்கு நிறைய இந்த யங்ஏஜ் பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தா நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர் மாதிரியான பக்கங்கள்லயும் பேஸ்புக்லயும் இருக்கிறத பாக்குறேன். சில பேர் அங்கேயே வந்து பிரச்சனைகள் சொல்லப்படுது, அதுக்கான பதில் சொல்றாங்க. அதை இன்னும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, இன்னும் ரொம்ப கட்டமைப்போட ஒரு விஷயமா இந்த செயலி உருவாக்கி இருக்கிறாங்க. முதல் முறையா பல நேரங்கள் எனக்கு டாக்டர் முனைவர் ரவிக்குமார் எப்படி தெரியும் அப்படின்னா, தொடக்கத்துல அவர் எனக்கு அறிமுகம் அல்லது அவர் குறித்து நான் புரிஞ்சுட்டது, அவர் ஒரு மனித உரிமை போராளியாகத்தான் எனக்கு தெரியும். பியூசி அமைப்பினுடைய மாநில பொறுப்பில் இருந்த ஒருவர், அதுக்கு பிறகு எழுத்தாளர், பல நிலைகளில் அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு அறிமுகமான ஒருத்தர். அதுக்கு பிறகுதான் அவர் அரசியல்வாதியாக எனக்கு தெரியும். என்னுடைய ஹைரார்கியிலே நான் வந்து வச்சிருக்கேன். அதுக்காக அரசியல்வாதிகளை குறைந்து மதிப்பிடல. அதுலயும் ரொம்ப மக்களோட கனெக்டடா இணைந்து செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த செயலி அறிமுகம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, வந்து ரெண்டு விஷயங்களில் வந்து அவசியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த பகுதி மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியை கொடுக்கறதோட சேர்த்து இன்னும் கனெக்டிவிட்டியும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இணைந்து அவரோட பயணிக்கிற ஒரு ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும். நீங்கள் எந்த நிமிஷமும் 12 மணிக்கு மெசேஜ் பண்ணால் 12:01 பதில் சொல்கிறார் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அந்த செயலியில் செயல்பட ஒரு கருத்து சொல்லும்போது அடுத்த நாளிலாவது அவர் சொல்லிட்டாருனாலே மிகப்பெரிய வேகம் அது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்து ஆண்டு கணக்கில் திரும்ப திரும்ப அந்த பெட்டிஷன் நினைவூட்டுறதுக்கு இன்னொரு பெட்டிஷன், அந்த ரெண்டு பெட்டிஷன் நினைவூட்டுறதுக்கு இந்த 3வது ஒரு பெட்டிஷன் கொடுத்து கடைசியாக 5 வருஷம் நிறைவடைந்து அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவாங்களான்னு தெரியாது. வரும்போது தான் நம்ம வந்து கேட்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் அதை கடந்து இப்படியான ஒரு நிலை வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். டிஜிட்டல் இந்தியாவுடைய இன்னொரு அங்கம், ஆக்சுவலாக டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி பிரபலப்படுத்துகிற அரசாங்கமே இதெல்லாம் முன்னெடுக்கலாம். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இப்படியான ஒரு செயலியை மத்திய அரசாங்கமே கூட லான்ச் பண்ணலாம். அவங்களுக்கான தொடர்புகளை இன்னும் அதிகரிக்கலாம். அதுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட இது அமையலாம். இது போன்ற ஒரு செயலி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இதை பற்றி கேட்குறாங்க. சிலருக்கு ஆர்வம் இருக்கு, நாம நம்ம தொகுதிக்கு இந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தோடு வரக்கூடியவர்களும் பார்க்குறேன். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இந்த முறை சென்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நிறைய இளைஞர்கள், எழுத்தாளர்கள், தொடர்ந்து மக்களோடு இயங்கக்கூடியவர்கள்னு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு சு வெங்கடேசனாக இருக்கலாம் அல்லது திரு ரவிக்குமார் அவர்களாக இருக்கலாம், கீழடியில் தொடங்கி எல்லா விஷயங்களோடய மக்களோட பயணிக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நிறைய நம்ம தமிழ்நாடு வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கு. இந்திய அரசியலில் அல்லது இந்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகித்த தலைவர்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்துருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் அந்த தலைவர்கள் வந்து ஒரு அவர்களுடைய பின்னணி என்பது ஒரு உயர்ந்த ஒரு இடத்துலயே இருந்திருக்கும். எல்லா நிலைகளிலுமே அவங்க மக்களோட அவங்களுடைய கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நேரடியாக மக்கள் தொடர்புல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை இன்னும் சொல்ல போனால் மக்களோடு பயணித்து அவர்களுடைய பிரச்சனைகளை எழுதுகிற பேசுகிற அப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை நிறைய போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தகுந்த ஒருவராக டாக்டர் ரவிக்குமார் இருக்கிறாரு. அதனுடைய ஒரு முதல் முயற்சி, நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு, அதுல முக்கியமான இந்த முயற்சியா கூட இதை நான் பாக்குறேன். நிறைய நேரங்கள்ல ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட ஒரு துக்கத்துக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன். நிறைய பேசிட்டு இருந்தோம், அதுல ரவிக்குமார் அவர்கள் பற்றியும் பேசி வந்தது. அவரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு சொன்னது, இவர் என்னதான் பண்ணாருன்னு தெரியல, எவ்வளவு செயல்படுவார் தெரியல, டிராவல் பண்ணிட்டே இருக்காரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, இவ்வளவு எங்க முடியுதுன்னு தெரியல அப்படின்னாரு. நிறைய இது இதுவும் இவங்க இப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால அவர் சொல்றாருன்னு கருத்தியல் ரீதியாக நேர் எதிரில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அல்லது எங்களோட விவாதங்களுக்கு வரக்கூடிய நண்பர்களும் கூட பல முறை திரு ரவிக்குமார் குறித்து, அவருடைய ஆளுமை குறித்து, அவருடைய ஆண்டு புரிதல் குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நிறைய இஷ்யூஸ்ல உடனடியாக ஒரு கருத்து வேணும்னா அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய பலர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தேன். நான் வந்து பத்திரிகையில இருந்து அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகையாளராக கலந்து கொண்ட காலங்கள். இன்னைக்கு வந்து ஊடகம் முழுமையாக வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளராக பல நிகழ்ச்சிகளை சொல்லும் போதும் கூட ஒரு
கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு ஒரு ஒன்லைனர் ஒருத்தர் ஒரு வேற ஒரு பார்வை இருக்கும், அந்த விஷயம்ல வேற ஒரு பார்வை வச்சிருப்பார், அது குறித்து எல்லாம் கலந்து ஆலோசிச்சு போயிருக்கிறோம். இது எல்லாமே சமூகம் சார்ந்த விஷயத்துல சொல்றது. மீண்டும் இங்க எல்லா சிக்கல்களும் என்னன்னா அரசியல் சார்ந்தே புரிஞ்சுப்பாங்க. அரசியலை கடந்து அரசியல்வாதிகள் தான் வெறும் பியூர் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறாங்கன்னு இல்ல, அவர் நிறைய சமூகம் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு, பல்வேறு விஷயங்களை எழுதுறாரு. நிறைய நீங்க வந்து இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அது பட்ஜெட்டா இருக்கலாம் அல்லது வேறு ஒரு ஜெண்டர் பேசிஸா இருக்கலாம், பாலின வேறுபாடு அது குறித்த விஷயங்கள் அப்படின்லாம், அது போல மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு அவருடைய ஃபேஸ்புக் பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய எழுதக்கூடிய ஒருத்தர். அது வெறும் அவருடைய கட்சி சார்ந்து மட்டும் இருக்காது, தமிழகம் சார்ந்து மனிதன் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். மனித உரிமை ஆர்வலராக அவருடைய எல்லைகள் ரொம்ப விரிவான ஒரு எல்லையை கொண்டது, அப்புறம் பர்செப்ஷன் ரொம்ப வெவ்வேறு எல்லைகள் வச்சிருப்பாரு. சில நேரங்களில் நான் எதிர்பார்க்காத வேறு ஒரு கோணத்திலிருந்து அந்த விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு லாபம் இருப்பார், அது வந்து ரொம்ப முக்கியம். விழுப்புரம் மக்களுக்கு அது ஒரு கூடுதலான ஒரு அறிவுத்தளம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒருவரை அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இந்த செயலி வந்து ரொம்ப குறிப்பாக ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகும். அதே போல கார்கே இன்னொரு விஷயம் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த செயலிகள் வரும்போதெல்லாம் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருப்போம், நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே டேட்டா திருப்பிங்கிறது நிறைய நடந்துச்சிருக்கு, அல்லது இன்னைக்கு இதை எதிர்கொள்ளாத நிறுவனங்களே இல்லை, ஃபேஸ்புக் மேல இந்த மாதிரி ஒரு பெரிய சார்ஜ் இருக்குது, எல்லா நிறுவனங்கள் மேலேயும் வருது. அப்ப அவங்க அந்த செயலியில ரொம்ப முக்கியமா குறிப்பிடாங்க, வி ரெஸ்பெக்ட் த டேட்டா பிரைவசி ஆஃப் யூசர்ஸ் அண்ட் இட் ஹஸ் பீன் செக்யூரிட்டி செக்யூர்லி எனேபிள் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களை பற்றிய தகவல்கள் வெளியில எங்கேயும் போகாது, அதை நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பாராளுமன்ற உறுப்பினருடைய கவனத்திற்கு மட்டுமே இருக்கும். இந்த டேட்டா ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து டேட்டா ஒரு பெரிய வர்த்தகம், நம்மை பற்றிய தகவல்களை வெளியில வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தகம். அது அந்த வர்த்தகத்துல ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களுமே ஈடுபட்டிருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய விளம்பரதாரர்களுக்கு அதை வித்துருக்காங்க, அதுதான் நடந்திருக்கிறது. இந்த அஷூரன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க, இந்த செயலியில ரொம்ப ஒரு ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தனிமனிதராக தனிப்பட்ட வாக்காளருடைய அந்த உரிமை சார்ந்த விஷயமாகவும் அதை கவனிச்சிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் அரசியல் மயமாக்கப்பட்ட இளைஞராக இளைஞர் கூட்டமாக அதை நான் பார்க்கறேன். இந்த இந்த எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய உரிமை சார்ந்தும் அவருடைய அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க இடத்துல இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். அந்த இடத்துலையும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. மற்றபடி நிறைய திரு ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல அல்லது அறிமுகங்களையே நண்பர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் உலகம் அல்லது இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது, விழுப்புரம் மாதிரி ஒரு இடத்துல விழுப்புரத்துல ஜோதிய ஒரு எழுத்தாளர் தான், எங்களுடைய செய்தியாளர் ஆக சிறந்த எழுத்தாளர்கள் ஒருத்தர், சிறந்த செய்தியாளரா அப்படின்னா நான் அவரோட அடிக்கடி சண்டைப்பட்டுட்டே இருப்பேன், அது வேற. ஆனால் நல்ல எழுத்தாளர், புரிதல் கொண்டவர், மனித உரிமை சார்ந்து இயங்கக்கூடியவர், நிறைய பிரச்சனைகளை வந்து சரியான கோணத்துல அணுகக்கூடியவர்கள். ஒரு தொலைக்காட்சி வந்து சரியா செயல்படுது அல்லது ஒரு நெறியாளனாக நான் சரியா இருக்கேன் அப்படின்லாம் ஏதாவது ஒரு மதிப்பீடு இருக்குன்னா தொலைக்காட்சி எப்பவுமே தனிநபர்களுடைய கேம் இல்லை, அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குறது தான். அந்த அடிப்படையில அதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்திருக்கிறது, புதிய தலைமுறையில நல்ல விஷயம் ஏதாவது நடந்திருக்கு அல்லது இது சரியா செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒட்டுமொத்த குழுவினுடைய பங்களிப்பு, அதில் ஏதாவது குறைகள் இருக்குது ரொம்ப தப்பாக இருக்காங்க அப்படின்னா அது என்னுடைய பொறுப்பு, நான் அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத எப்பவுமே இருக்கிறேன். நான் வெற்றியை கொண்டாட 1000 பேர் வருவாங்க, தோல்விக்கு நாம ஒருத்தர் தான் இருக்கணும், தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் இருக்கணும். இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழலில் எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேள்விகள் நிறைய எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், சரியாக இருக்கிறோமா? ஒவ்வொரு வார இறுதியிலையும் நாங்கள் வந்து எடிட்டோரியல் மீட்டில் இந்தந்த விஷயங்களையும் நம்ம எந்த அளவுக்கு கையாண்டிருக்கிறோம், இதில் இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருக்குது, எது சரியாக இருந்திருக்கு அப்படின்னு அப்புறம் பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும். சரி தவறுங்கிறதுலாம் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றாகும், ஒவ்வொரு கருத்தில் கொண்டவர்களுக்கும் மாற்றாகும். ஆனால் குறைந்தபட்சமா புதிய தலைமுறையுடைய அடிப்படையான கொள்கைங்கிறது குரலற்றவர்கள் என்ற குரல், அது எல்லா ஊடகங்களுக்குமான அடிப்படை கொள்கை. புதிய தலைமுறை நம்ம அதை வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அப்புறம் மக்களோட நிற்கிறது, அதிகாரத்தின் பக்கம் இல்லாமல் மக்களோட நிற்கிறது, அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறதுல தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய சிக்கல்களும் சவால்களும் நிறைந்த ஒரு காலகட்டம், அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் சரியாக நிற்கிறோங்கிறது தான் இன்னும் நமக்குரிய சவால். அந்த சவாலையும் உங்களை போன்ற புரிதல் கொண்ட ஒரு நேயர்கள், எங்களுக்கான ஊடகத்தை பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, சரியான வகையில விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய
அப்படியான ஒரு தலைமுறை உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட. அப்படியான தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அது திரு ரவிக்குமார் அவர்களாக இருக்கலாம், அல்லது கார்கே போன்றவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் இது வெறும் விழுப்புரத்தோடு நிற்காது, மற்ற இடங்களுக்கும் இது இன்ஸ்பயர் பண்ணுது, இம்ப்ரெஸ் பண்ணுது. நான் நினைக்கிறேன் இது தமிழகத்தில் மட்டும் இருக்காது, மற்ற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற ஒரு முயற்சியை எடுப்பாங்க, அல்லது அரசாங்கமே எடுக்கலாம். நிச்சயமா நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். இன்னைக்கு கம்யூனிகேஷன்ல இருக்கிற டேட்டா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமா இதை வந்து கவனிப்பாங்க நான் நினைக்கிறேன். டிஜிட்டல் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இது இருக்கும், அதை நோக்கின நகர்ந்தலும். அப்புறம் நம்ம வந்து நம்ம உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்த ஒரு அந்த மனிதர்களை நேரில் சந்திக்கிறது, கேள்வி எழுப்புவது, அந்த கேள்விக்கான விடை உடனே பெறுவது, நமக்கான பிரச்சனைகளை நாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான சொல்வதற்கான ஒரு தளம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே மக்களை சந்திக்கிறது அலுவலகம்லாம் இருக்கும், ஆனால் அது ரொம்ப குறிப்பிட்ட கால அளவில் முடிஞ்சிடும். இன்னைக்கு இது கால அளவெல்லாம் இல்லை, இந்த செகண்ட் நீங்கள் அவரோட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலியின் மூலமாக இன்னும் அதிகமான செயல்பாடுகள் இருந்து அவர் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கான என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.